சென்னையில் லா காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்பொழுது அப்போது கொஞ்சம் இந்த ஈஸ்னோஃபிலே கம்ப்ளைண்ட்ஸ் மாதிரி வந்து ஒரே சளியாக ஃபார்ம் ஆகிருந்தது. அப்போ என்னன்னு சொன்னால் படுத்திருந்தான்னு சொன்னால் படுத்து சுவாசிக்கும்போது சுவாசம் நேரே உள்ளே போய் லங்ஸில் ஹிட் பண்ணும்போது இருமலாக வந்துடும். அப்போது மூச்சு இழுத்தாலும் ஒவ்வொரு இடம் இழுக்கும்போதும் இருமல் வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் அந்த மூச்சை வந்து நேரே வந்து இங்கே லங்ஸில் வந்து டச் பண்ணாதபடி கொஞ்சம் அந்த த்ரோட்லேயே கொஞ்சம் அப்படி மெல்ல அப்படி வாங்கி அப்படி உள்ள விடுற மாதிரி பண்ணும்போது இருமல் வராது. அப்படி ஒரு இது அந்த டைமில் ஏற்பட்டது. பிறகு அதுக்கப்புறம் அந்த ஈஸ்னோஃபிலெல்லாம் சரியாயிட்டது. அப்புறம் நான் திருச்செந்தூரில் அட்வொகேட்டாக இருந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அப்போது அங்கே என்னன்னு சொன்னால் எனக்கு வந்து கடற்கரையில் உட்கார்றது பிடிக்கும். ஆனால் கடற்கரையில் உட்காந்தா ஈஸியாக சளி பிடிச்சிக்கிடும். அப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர் தான் என்னை அங்கே வந்திருந்தார் கடற்கரைக்கு. அப்போ அவர் என்னன்னு சொன்னால் பிராணாயமும் ஒன்று இருக்குது, அதை நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இந்த சளி தொந்தரவெல்லாம் இருக்காதுன்னாரு. நல்லா ப்ளட்டெல்லாம் பியூரிஃபிகேஷன் ஆயிரும், பாடி நல்லா ஹெல்த் ஆயிரும்னாரு. அப்போ அவர் சொன்னது இப்போ எனக்கு வந்து பிராணாயமனாலே கொஞ்சம் அலர்ஜி. ஏன்னா பிராணாயமத்தில் நிறைய பிரச்சனைகள்லாம் வரும்னு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால எனக்கு வந்து பிராணாயமெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் நான் சும்மா பார்த்துக்கலாம், ஏதாவது பண்ணிக்கலான்னு சொல்லி அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ அவர் தான் என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த பிராணாயமத்தை பண்ணி காட்டினார். பண்ணி காட்டும்போது தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. நம்ம வந்து ஏற்கனவே சென்னையில் எப்படி சுவாசத்தை இழுத்து பிரேக் பண்ணி உள்ளே விட்டோமோ அதே மாதிரி தான் அந்த பிராணாயமாக இருந்தது. சரி, அப்போ அது மேலே ஒரு நம்பிக்கை வந்தது. சரிதானிட்டு அதை எடுத்து பண்ணதுக்கப்புறம் இந்த சளி பிரச்சனைலாம் கிடையாது. அதுக்கப்புறம் அந்த கடற்கரையில் எவ்வளோ நேரம் உட்கார்ந்தாலும் இந்த சளினால தொந்தரவு வராது. பிறகு அந்த பயிற்சியை பண்ணேன். பிறகு அது பிறகு இந்த சளி பிரச்சனைலாம் போனதுனால பிறகு இந்த பிராணாயமத்தை ரொம்ப அதிகமாக பண்ணுறதில்ல. ஏன்னா இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ கணவன் மனைவி ரெண்டு பேருமே பண்ணணும். ஒரு ஃபேமிலியாக இருந்தோன்னா ரெண்டு பேரும் பண்ணிடலன்னா ஒருத்தர் பாடி ஹீட் ஆயிரும், இன்னொரு பாடி ஹீட் இல்லாமல் இருக்கும். அதனால் ரெண்டு பேரும் அது பண்ணால் தான் நல்லது. இது இளைஞர்களாக இருந்தாங்கன்னா ரெண்டு பேரும் பண்ணலாம், முதியோர்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அந்த இது நான் வந்து அந்த நேரத்தில் வந்து எனக்கு வந்து அதனால் என்னுடைய பிரச்சனை குணமான பிறகு நான் அந்த பிராணாயமத்தை அதிகமாக ரிலே பண்ணலை. அப்புறம் இப்போ தான் நாங்கள் வந்து இங்கே அந்த இதில் வந்து வாக்கிங் போகிறது, ட்ரெக்கிங் எல்லாம் போகிறோம். போகும்போது திடீர்னு சொல்லி கொஞ்சம் உடல்நல கொஞ்சம் பாதிக்க ஆரம்பிச்சிது. இந்த காலில் பிரச்சனை, உடலில் பிரச்சனை நின்று வந்துட்டு இருந்தது. அதனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாக்கிங்கை கட் பண்ணோம், ட்ரெக்கிங் எல்லாம் கட் பண்ணிட்டோம். பிறகு தான் எனக்கு ஒரு நினைவு வந்தது, இப்படி ஒரு பிராணாயம பயிற்சி ஒன்று சொல்லித்தந்தாங்களே, ஹெல்த்துக்கு நல்லா இருக்குமே இன்னும் சொல்லி இது பண்ணதுக்கு பிறகு பழையபடி அந்த பிராணாயமத்தை பழையபடி ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணால் பழையபடி அந்த ஹெல்த் அப்படியே போன ஹெல்த்தெல்லாம் பழையபடி டெவலப் ஆச்சுது. அப்புறம் வாக்கிங் போகிறோம், இப்போ ட்ரெக்கிங் போகிற அளவுக்கு டெவலப் ஆகிட்டுது. அப்போ அந்த பிராணாயமத்துக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்குது. ஆனால் இப்போ இது வந்து சிலவங்க என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த பிராணாயமம் பண்ணுறதுனால கொஞ்சம் பாடி கொஞ்சம் ஹீட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்படி பாடி ஹீட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அந்த இன்னும் நிறையவருக்கு அப்படி இல்லை, யாரோ ஒருத்தருக்கு சிலவங்களுக்கு இருக்குது. அப்படின்னு சொன்னால் நீங்கள் உட்காந்து பண்ணும் பொழுது இந்த வலது கால் மேலே இடது காலம் வச்சுக்கிடணும். வலது காலம் மேலே இடதுகாலம் வச்சான்னு சொன்னால் இந்த சுவாசம் வந்து இடது பக்கம் மாறிடும்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த இடது பக்கம் சுவாசம்னாலே பாடி கூல் ஆயிரும். அதனால் அந்த கலையை மாற்றுறதுக்காக அப்படி அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டா அது அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும் அப்படி பண்ணால் போதும். பிரச்சனை இல்லாதவங்க ஹீட் ஆகலை அப்படிலாம் பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் அவங்க சும்மா பண்ணலாம். அது கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி ஒரு நாளைக்கு எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். ரெண்டாவது இந்த இடம் வந்து இருந்துச்சுன்னா இப்போ நம்ம தூங்கும்போது நம்ம கொரட்டை விடுறோம் இல்லையா, கொரட்டை விடுற இடமும் அந்த சுவாசம் பண்ணுற இடமும் ஒரே இடம் தான். அதனால் இது வந்து தூக்கத்தோடு ரொம்ப ரிலேட்டடாக இருக்குது. இப்போ நீங்கள் இந்த பிராணாயமம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு தூக்கம் வரும். ஏன்னா இது கொரட்டை விட்டுட்டு இருக்கிற கொரட்டை விடுற தன்மையில் தான் நீங்கள் பண்ணுறீங்க. அதனால் இதுவே தூக்கத்தை கொண்டு வரும். இந்த தூக்க பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாமே இந்த பிராணாயமத்தை பண்ணிங்கன்னா அவங்களுக்கு தூக்கங்கிற பிரச்சனையே கிடையாது. இப்போ எனக்குமே என்னென்னு சொன்னால் ஒரு தடவை கொஞ்சம் நாளைக்கு முன்னால் ஒரு அதாவது எப்படின்னு சொன்னால் நைட்டில் இடையில எப்போது எழும்பி யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு போனோன்னு சொன்னால் அவள் திரும்பி வந்து படுத்தா தூக்கம் வராது. அது வரைக்கும் நல்லா தூங்கிடுவோம். இடையில எழும்பிட்டு பிரேக் பண்ணிட்டோம்னா அப்படி தூக்கம் வராது. அப்போ ஒரு மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டேன். அப்போ என்ன சொன்னால் நீங்கள் சாயங்காலம் 5 மணிக்கு மேலே தண்ணி குடிக்கிறத நிப்பாட்டிடுங்க. அதனால் உங்களுக்கு இடையில எழும்ப வேண்டிய அவசியம் வராதுங்கிற மாதிரி அவர் அப்படி தான் அட்வைஸ் சொன்னார். ஆனால் இப்போ நான் சொன்னால் இப்போ இந்த பிராணாயாமத்து பண்ணினதுக்கு பிறகு நீங்கள் எத்தனை முறை எழும்பினாலும் சரி நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு வர்றதுக்குள்ளே தூக்கம் வந்துடும். அதனால் நீங்கள் பாட்டு படுத்தா அப்படின்னே உங்களை மருந்து தூங்கிடலாம். இந்த தூக்கங்கிற பிரச்சனை இதில் வராது. அது பண்ணிக்கிடுங்க.